முகாம் வாழ் இலங்கை தமிழர் நலன் பேணிட இந்த அரசு வீடு மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தலுக்கு 261 கோடி 54 லட்சம் ரூபாய், அவர்களது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்திட 12 கோடி 25 லட்சம் ரூபாய் மற்றும் அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட 43 கோடி 61 லட்சம் ரூபாய் மொத்தம் 317 கோடி 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திடும் என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முகாம் அமைச்சு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா நிறைய அழகா போடுறதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப நாங்கெல்லாம் வரவேற்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ரொம்ப சிறப்பாக இங்கே எல்லாமே நடத்துகிறாரு. நிறைய ஊசி எல்லாருக்கும் நிறைய போடுறாங்க. அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லாயிருக்கு. சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி மாஸ்க் போட்டிருக்காங்களான்றதை பார்த்து, உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா பிபி இருக்கான்ற எல்லா தகவலும் கேட்டு ஆக்டிவாக கரெக்டாக ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து நான் பெஸ்ட்டாகவே பார்க்குறேன். இந்த 100 நாள் கடந்ததுன்றதை யோசித்தா எனக்கு திருப்திகரமாக இருக்குது.